விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ரொம்பவே ஃபேமஸான சீரியலில் ஒன்று தான் நாமிருவர் நமக்கிருவர். இந்த சீரியலுக்குனே மிகப்பெரிய அளவில் ஃபேன் வளர்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுக்கு இந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்க முக்கியமான காரணம் இந்த சீரியலோட கதையை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். ஸோ அந்த வகையில் நாமிருவர் நமக்கிருவர் சீரியலில் இன்றைக்கு எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறாங்க பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி எபிசோடில் நம்ம மைண்ட் வந்து கோவில் உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு போகிற கண்ணாடியை கையில் வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த சில விஷயங்களை யோசித்து பார்க்குறாரு. மகா வந்து வீட்டில் இருக்காங்க. அந்த சமயம் நம்ம மைண்ட் வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, மகா நீ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கல, உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு போனாங்களா அப்படிமாரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிமாரி மகா கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், வீட்டில் வந்து நான் ஸ்பை வச்சுருக்கேன், அவங்க வந்து இதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உனக்கு சைன் போட்டு விட்டாங்களாமே, அதெல்லாம் பார்த்துட்டு நீ செல்ஃபியில் எடுத்தியாமே அப்படிமாரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க ஸ்பை சொல்லுவாங்க கேட்குறாங்க. ஆமாம் எல்லாமே சொல்லுவாங்க அப்படிங்க மாதிரி நம்ம மாயன் வந்து மகாட்ட சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மாயன் என்ன சொல்கிறாருன்னா, நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மகாவை பார்த்து மாயன் சொல்கிறாரு. உடனே மகா கேட்குறாங்க, நீயாட எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க கிஃப்ட்டு அப்படிமே கேட்குறாங்க. உடனே மாயன் வந்து ஒரு சின்ன சைன் எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மகா கேட்குறாங்க, இதை வச்சு என்னடா பண்ண முடியும், இத்தனோட சைன் வச்சு நான் எங்கே போடுறது அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்ருக்கேங்க. உடனே மாயன் என்ன பண்ணுறாங்க, ஒரு மேஜிக் மாதிரி பண்ணிவிட்டு அந்த சைனை வந்து பெருசாக்குறாரு. சைன் வந்து பெருசாக இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம மகா கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய சைனை வச்சு நான் எங்கடா போடுறது அப்படி மாதிரி கேட்டுட்ருக்காங்க. உடனே நம்ம மாயன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சைன் எடுத்து அவங்க இடுப்பில் கட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நம்ம மகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் உனக்காக சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மாயன்கிட்ட என்ன சொல்கிறாங்க, மாயன் வந்து எப்போவுமே அந்த கழுத்தில் வந்து கச்சி பச்சிருப்பார்ல அதெல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து டக் பண்ண சொல்கிறாங்க சட்டையெல்லாம். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன பண்ணாலும் அந்த ரவுடி லுக் வந்து உன்னை விட்டு போக மாட்டேங்குது, அதுக்காக நான் யோசிச்சு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து அவங்க கண்ணில் மாட்டி விடுறாங்க. நீ இப்போ பார்க்கறதுக்கு டாக்டர் மாதிரி இருக்க அப்படி மாதிரி நம்ம மகா சொல்கிறாங்க. உடனே நம்ம மாயன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயங்களை தான் நம்ம மாயன் வந்து கோவிலில் உட்காந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டா நம்ம சரண் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக கொண்டு முன்னாடி வச்சுட்ருக்காங்க. உடனே நாச்சர் வந்து இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து நம்ம ஆயுஷ்கிட்ட கேட்குறாங்க, இவன் என்ன பண்ணுறான்னு. இவங்களும் சொல்கிறாங்க, அண்ணி வந்து இனிமேல் கம்பெனி பக்கம் ஏற்றுக்க மாட்டாங்களாம், அவங்க விட்டுட்டு போகிறாங்களாம், அதுக்காக அவங்க சைன் பண்ணுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நாச்சர் வந்து கோவப்பட்டு சரணியை கேட்குறாங்க, எதுக்காக நீ இப்படி பண்ணுற, இப்போ இருக்கிற நிலைமை நீ பயன்படுத்திக்கலாம் பார்க்குறீ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரணியை கோவப்பட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, நான் பேசுகிற முதல்ல கேளு, அவங்களே தான் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக நம்ம மகா வந்துடுறாங்க. மகா வந்த உடனே சைன் பண்ண பார்க்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நீ வந்து வீட்டை விட்டு முழுசாக போகலான்னு பார்க்குறியா அப்படி மாதிரி நாச்சர் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது அப்படிமாரி சொல்கிறாங்க. அது மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாயன் வந்து இந்த வீட்டுக்காக நிறைய கடமை பண்ணியிருக்கான், ஆனால் எனக்கு அவன் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இப்போ இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறான், ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை, எல்லாம் மாறி போயிடுச்சு அப்படி மாதிரி எந்த விஷயம் சொல்லாமல் மறைமுகம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு ஃபைலில் சைன் போடுறாங்க. கரெக்டாக பார்த்துக்கிட்டா அந்த சமயம் மாயன் வந்துடுறாரு. மாயனை பார்த்த உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்களாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கார். உடனே மகா சொல்கிறாங்க, அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டார், அவனுக்கு எல்லாமே தெரியும் நான் பண்ணுறது கரெக்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாயன் அதே சொல்கிறாரு, மகா வந்து எது நல்லது தோணுதோ அதே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகிறாரு. நம்ம மகா வந்து ஒவ்வொன்றும் சைன் போட்டுட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ வந்து நாச்சர் சொல்கிறாங்க, நீ வந்து ஃபுல்லாகவே விட்டுட்டு போறிய அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக வந்து நம்ம மகா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே மகாவை தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. உடனே மாயங்கிட்ட சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு வாங்க, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா வந்து என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்க அப்படின்னு நாச்சர் சொல்கிறாங்க. உடனே மாயன் வந்து உண்மையை சொல்லிடுறாரு, மகா வந்து இப்போ கர்ப்பமாக இருக்காங்கன்னு. உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, காயத்ரி வந்து மகாவை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. மகா வந்து கேட்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு, இந்த வீட்டில் யார் கர்ப்பம் வந்து இது பண்ணி தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இப்போ இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டுருக்க, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இதோட தான் எபிசோடு கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.